வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன் நைன்ட்டு பசங்க நண்பா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்துட்டுருக்கிற இன்றைக்கி இரண்டாவது நாள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் கார் ஓட்டுநர்கள் சரக்கு வாகனங்கள் ஓட்டுறவங்க வேலை நிறுத்தத்தை பற்றி தான் போகிறோம் அதாவது அவங்க வந்து ஆன்லைனில் ஓட்டுற சரக்கு வாகனங்கள் மட்டும் தான் இப்போதைக்கு வேலைநிறுத்த பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து ஓலா ஊபர் இந்த ரெண்டு பாக்டி ரெண்டு கால்டாக்சி ஆன்லைன் செயலி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சரக்கு வாகனங்கள் பயன்படுத்துகிற போர்ட்டர் இந்த செயலி மூணு செயலியில் ஓட்டுறாங்கல்ல அப்படி அது மட்டும் இல்லை ரேப்பிடாக இருக்குது ஸோ இந்த மாதிரி செயலியில் உள்ள ஓட்டுநர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையில் நேற்று இன்றைக்கு நாளைக்கு மூணு நாள் வந்து வேலைநிறுத்தத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி ரெண்டாவது நாள் தொடர்ந்து இருக்குது இதை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய செய்தி சேனலில் வந்து பண்ணுறாங்க பட் அந்த செய்தி சேனல் கீழே வந்து என்ன மாதிரி கமாண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய லெவலில் இருந்து எந்த ஒரு எது சொல்கிறது எதிர்பார்ப்பு இல்லை ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறத வந்து அந்த நிறுவனம் ஆன்லைன் நிறுவனம் மக்களுக்கு கொடுக்குறதுனால என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து இதை ஆதரிக்க விரும்பலை ஸோ அதுதான் என்னோட கருத்து நீங்கள் ஒரு ஓட்டுநராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கோபம் வரும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு கோபம் வரும் என்ன இப்படி பேசிகிட்ருக்கு அப்படின்ட்டு இல்லையா என்னோட எங்களோட ஆதங்கம் உனக்கு புரியாது அதோட வழியும் வேதனை உங்களுக்கு பு உனக்கு புரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க நான் இதே உங்கள்கிட்ட சொல்ல வரேன் இதே ஒரு நீங்கள் ஓட்டுநர் தான் மரியாத உங்களுக்கு மரியாதை மதிப்பு எல்லாமே நான் கொடுக்குறேன் ஏன்னா ஒரு ஆன்லைன் நிறுவனத்துக்கெல்லாம் நீங்கள் போகும்போது அவங்களோட விதிமுறைக்கு உட்பட்டு தான் நீங்கள் அவங்க கீழே ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெ தெரியுமா தெரியாதா தெரியாமல் ஓட்டுறீங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல சத்தியமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லோரும் ஓட்ட போகிறீங்க ஓட்டுவீங்க ஓகேவா அந்த நிறுவனத்தில் போய்ட்டு நீங்கள் எனக்கு வேலையே இல்லை என் வண்டி வாங்கிட்டேன் கடன் வாங்கிட்டேன் எல்லாமே வச்சுருக்கிறேன் சரி எப்படியும் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தில் நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சேர்றீங்க சேரும்போது அப்போ அந்த நிறுவனம் வந்து உங்களை வந்து சேர்த்துக்குது சேர்த்துக்குது அப் அந்த டைம் உள்ள அந்த டைம் உங்களுக்கு என்ன தெரியும் அந்த நிறுவனம் எவ்வளோ கமிஷன் எடுப்பாங்க எவ்வளோ கொடுப்பாங்க நமக்கு இது எல்லாமே தெரிஞ்சு தான் அவங்கள்ட்ட போய் சேர்கிறோம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன விதிமுறைகள் கொடுக்குறாங்க அவங்க நிறுவனம் வந்து என்ன விதிமுறை நமக்கு வந்து சொல்கிறாங்க அது கீழே நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் கண்டிப்பாக வந்து உள்ளே போவீங்க இப்போ வந்து ஒரு மூணு நாளில் வந்து உங்களுடைய வேலை நிறுத்தத்தை வந்து நீங்கள் நிறுத்துறதுனால அந்த நிறுவனம் வந்து நீங்கள் கேட்குற தொகையை கொடுத்துருமா எனக்கு தெரியல ஓகேவா மூணு நாளில் ஒரு நிறுவனம் கொடுக்குமா எனக்கு சத்தியமாக தெரில இதை பார்க்குற உங்களுக்கும் தெரியுமா உங்களுக்கும் அந்த உங்களுக்கு அந்த யோசனை இருக்கா தெரில அதாவது இதில் பாதிக்கப்படுறது யார் சாதாரண மக்கள் ஓகேவா உங்களை அந்த ஆன்லைன் அந்த ஆன்லைன் செயலி மூலம் பயன்படுத்துகிற சாதாரண மக்கள் தான் பயன் பாதிக்கப்படுவாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த மக்கள் உங்கள் மேலே இன்னும் மக்களுக்கு வெறுப்பம் தான் கோவம் தான் வரும் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ச நார்மலாக வந்து பஸ்ஸில் போகிற ஒரு மக் ஒரு பயணி வந்து என்ன பண்ணுறாருனா சரி இது கிலோமீட்டருக்கு கரெக்டான அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் போகிற ஒரு பதினேழு ரூபா ஆறுரூவா டிக்கெட்டில் போகிறவங்க வந்து ஒரு இருபது ரூபா எண்பது ரூபா ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு உங்களை புக் பண்ணுறாங்க ஆன்லைனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந் அதே அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கேட்குறீங்க அவங்ககிட்ட ஸோ அப்படி கேட்கும்போது என்னாது மக்கள்கிட்ட வந்து இன்னும் உங்கள் மேலே நம்பிக்கை வந்து போயிருது ஓகேவா அந்த நம்பிக்கையே போகிறது அதனால தான் அந்த ஆன்லைன் நிறுவனம் இன்னமும் வந்து மக்கள்கிட்ட நம்பிக்கையாக இருக்குது ஆன்லைன் நிறுவனம் உங்களுக்கு அவனுக்கு மக்களுக்கு தேவையான சரியான தொகையை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து சரியான தொகைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க நார்மலாக புக் பண்ணாமல் உங்கள்கிட்ட வந்து ஒரு சவாரி கேட்டால் நீங்கள் வந்து தொகையை வந்து அதிகமாக கேட்குறீங்க இவ்வளோ கிலோமீட்டருக்கு இவ்வளோ ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு இரநூறுவா கொடுத்துருங்க இல்லை ரூபா கொடுத்துருங்க அன்றைக்கி நான் கோயம்பேடு கேட்குறேன் அவர் மனசாட்சி இல்லாமல் நானூறுவா கேட்குறாரு ஓகேவா எங்கள் வேலைச்சேரிலேருந்து கோயம்பேடு போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம ஃபோனில் பார்த்தோம்னா பதினஞ்சு கிலோமீட்டரு ஓகேவா இதெல்லாம் எங்கே நான் சொல்லணும்னு தெரியல இது எனக்கு தெரிஞ்சு ஸோ என்னை போல் சாதாரண மக்கள் எத்தனை பேர் வந்து ஒரு அவசரத்துக்கு தேவைக்கோ ஏதோ ஒரு போகும்போது வந்து இந்த மாதிரி பயன்படுத்துவோம் ஸோ நான் அன்றைக்கி ஒரு பஸ்ஸில் போயிருந்தால் எத்தனை ட்ரிக் எத்தனை ரூபா டிக்கெட் வந்திருக்கும் ஒரு இருபது ரூபா இல்லை முப்பது ரூபா வந்திருக்குமா அந்த இதுக்கு காரணம் சரி சரியான தொகையை தீர்மானிப்பாங்க அப்படின்னு ஆன்லைனில் பார்த்தோம்னா எவ்வளோ திறமை காமிச்சிது இரநூத்தி பத்து ரூபாய் எவ்வளோ காமிச்சது நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் இருநூற்றி பத்து ரூபாய் இங்கேருந்து நம்ம கோயம்பேடு போற காமிச்சது சரி நானும் அதையும் பொருட்படுத்தாமல் புக் பண்ணுறேன் ஸோ ஓகே ஆனால் அதை எடுத்துகிட்டு பேரம் பேசுகிறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் மக்கள்கிட்ட பேரம் பேசும்போது ஆன்லைன் நிறுவனம் அங்கே வந்து மக்களுக்கு நம்பகத்தன்மையாக கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினை அப்படி ந நினைக்கிறதுனால மக்கள் என்ன பண்ணுறாங்க ஆன்லைனில் தான் புக் பண்ணுறேன் நீங்கள் ஆன்லைன் ரேட்டுக்கு இப்போ நீங்கள் சவாரி ஏற்றிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைன் நிறுவனம் யோசிக்கும் ஓகேயா சரி ஓகே இப்போ நம்ம உங்களுக்கு கேட்போம் இப்போது உங்களோட ஸ்ட்ரைக்கை பற்றி நான் பேசுவோம் நீங்கள் மூணு நாள் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க சரி இன்றைக்கி ரெண்டாவது நாள் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க அந்த ரெண்டாவது நாளில் மக்கள் இப்போ வந்து என்ன யோசிச்சுட்டு பயணம் செஞ்சுட்ருப்பாங்க மக்களோட பயணம் இருந்துகிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் போகலைன்னா அவங்க வேறு ஒரு வாகனத்தில் போய்கிட்டு தான் இருப்பாங்க ஒரு தேவை ஓகேயா பஸ்ஸில் போய்கிட்டு இருப்பாங்க ட்ரெயினில் போகிறவங்க போவாங்க என்ன அவங்களோட வந்து டைமிங் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நார்மலாக அவங்க வச்சுருக்க டைமை விட இயர்லிஸாக முன்ன கூட்டியே கிளம்பி போகணும் முன்னு கூட்டியே அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்னால இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஓகே ஆன்லைனில் நம்ம புக் பண்ணால் வண்டி உடனே வந்துடும் கரெக்டாக இந்த டைம்க்கு இத்தனை மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு நினச்சி போயிட்டுருந்துருப்பாங்க இவங்க வந்து காலப்போக்கில் வந்து நீங்கள் இப்படியே தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னால் அவங்க வழக்கத்தை மாதிரி அவங்க எதில் போகணுமோ அதில் போக ஆரமிச்சிடுவாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம வந்து டிமாண்ட் பண்ணுறோன்னா சரியான டிமாண்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ஆன்லைன் நிறுவனம் கொடுக்குற மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த டிமாண்டை வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க சத்தியமாக ஏற்றுப்பாங்க எந்த ஒரு கருத்தும் இருக்காது மக்கள்கிட்ட ஓகேவா சரி ஓகே இப்போது என்ன சொல்கிறது இந்த ஸ்ட்ரைக் வந்து நாளைக்கு முடிய போகுது நாளைக்கு ஒரு நாள் தான் மறுநாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே தான் நீங்கள் ஓட்ட போகிறீங்க இல்லை நான் அந்த நிறுவனத்தை நான் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டேன் இனிமேல் அந்த நிறுவனத்தில் நான் ஓட்ட போகிறதில்லை அப்படின்னு யாராவது சொல்லுங்கள் இந்த நிறுவனத்தை ஏதாவது நான் சொல்கிறேன் ஆன்லைன் நிறுவனத்தில் ஓட்டுறவங்க நான் கேட்குறேன் ஓகேவா ஒரு காரோ ஆட்டோவோ ஏதோ ஒன்று ஆன்லைனில் ஓட்டுற ஏதோ ஒன்று நீங்கள் இந்த போர்ட்டலில் ஓட்டுறீங்களே நீங்கள் ஒரு சரக்கு யாரோ ஓகேவா மூணு நாள் ஸ்ட்ரைக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க கூட தானே ஓட்ட போகிறீங்க அவங்க நீங்கள் கேட்ட கமிஷனை வந்து கம்மி பண்ணி கொடுக்க போகிறாங்களா கொடுக்க மாட்டாங்க இன்னும் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இருக் இதுக்கு மேலே ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா என்ன இன்னும் கம்மி பண்ணுவாங்க அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க கம்மி தான் பண்ணுவாங்க ஒழுங்காக போயிட்டு இருக்கும்போது அப்படியே போய்கிட்டுருங்க ஸோ ஒரு நிறுவனத்துக்கே நம்ம போய் ஒர்க் பண்ணுறோம்னா அதுலேயே நான் கடைசி வரைக்கும் அந்த நிறுவனம் எனக்கு காசு கொடுக்கும் இன்னும் கொடுக்கும் கொடுக்கும்ன்ட்டு அவங்ககிட்டே போனீங்கன்னா காசு கொடுக்க மாட்டாங்க காசு வந்து புடுங்க தான் பார்ப்பாங்க ஓகேவா நிறுவனம் அவங்களுக்கு கொடுக்காது கொடுங்கும் இப்போது ஒரு கடை தொழில் இப்போ எப்படி சொல்கிறது இப்போ நிறைய இப்போது ரெண்டு இன்றைக்கி ரெண்டு நியூஸ் பார்த்தேன் நகைக்கடையில் வந்து தீபாவளிக்காக காசு போடுறாங்களாமா ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு போடுறவங்க மக்களோட துப்பாக்கணத்தை வந்து என்ன பண்ணுறான் திருடிட்டு ஒரே நாளில் போயிடுறான் ஓகேவா ஒரே நாளில் திருடிட்டு போயிடுறான் யார்கிட்ட போய் மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அத்தனை நாள் வந்து விளம்பரம் பண்ணி வச்சு காசை போட வச்சு ஒரே நாளில் தூக்கிட்டு போயிடுறான் இந்த மாதிரி தான் ஆசையை காட்டி நீங்கள் மட்டும் இல்லை ஆன்லைன் நிறுவனமும் அப்படி தான் பண்ணுவாங்க முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் வந்து பிடிங்கிற மாதிரி பிடுவாங்க ஓகேவா என்றைக்கி நம்ம ஒரு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிட்டு அந்த வாய்ப்பை வந்து நம்மளோட தனியான ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழில் மூலமாக நீங்கள் போகிறீங்களா சத்தியமாக உங்களுக்கு வந்து என்றைக்குமே நீங்களாக அதுக்கு ஒரு முதலாளியாக இருக்கணும் ஸோ முதல்ல தொழிலாளியாக இருந்து கடைசி வரைக்கும் நான் தொழிலாளியே இருக்கிறத விட நானும் எப்போ முதலாளியாக வர்றது அப்படிங்கிறத வந்து யாருனாலும் ஒரு ஒரு இளைய தலைமுறை வந்து நீங்கள் யோசிங்க ஓகேவா இந்த வயசு இப்படியே இருக்க போகிறதில்ல ஓகேவா நீ ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நீங்கள் டிரைவராக ஓட்டுனீங்கனாலும் கடைசியதுக்கு நான் டிரைவராக ஓட்டினேன்னா நீங்கள் டிரைவராக ஓட்டுங்க கார் சொந்தத்துக்காராக வாங்கி நீங்கள் எப்படி சொல்கிறது வாடகைக்கு போங்க ஓகே ஒரு நாலஞ்சு வாடகை பிடிச்சிட்டு அப்படி போங்க ஓகேவா ஆன்லைனில் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அடிமையாக தான் ஓட்டுறீங்க அடிமையாக தான் வேலை செய்ய போகிறீங்க அதுதான் உண்மை அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனெலாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஓகேவா அவங்க ஓகேவா அப்படி தான் ஒரு ஓனர் கீழே வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு ஓனர் நம்ம சொன்னாலும் செய்யறோம்ல அதே மாதிரி தான் ஆன்லைன் நிறுவனத்து போயிட்டா அந்த அதான் ஓனர் அவங்க கீழே நம்ம வந்து வேலை போகிறோம் ஓகே சரி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து அதை எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல மூணு நாள் கழித்து கண்டிப்பாக வந்து ஓட்டுற ஆன்லைனில் அதே கூட தான் ஓட்ட போகிறீங்க அந்த நிறுவனம் வந்து மறுபடியும் அதே அமௌண்ட்டை தான் கொடுக்க போகுது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்க போகிறதில்லை எப்படி சொல்கிறது காரணம் நாங்களும் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் ஓகேவா எங்களோட கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு மூணு நாள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறிங்க உங்களால் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு இல்லை ரெண்டு வாரத்துக்கு தொடர்ச்சி ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா ஆ அப்படி நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறவளாக இருந்தால் எப்படியோ இருக்கும் அப்படி நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா எப்படியோ இருக்கும் அதாவது மக்களோட மக்களோட எப்படி சொல்கிறது போக்குவரத்து பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களுக்கு வந்து ப போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுக்கும் பேருந்து வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஓட்டுறது போகிறதுக்கு ஓகேவா உங்களோட தொழில் நீங்களே தான் கெடுத்துக்கிறீங்க உங்களோட ப தொழிலை வந்து நீங்களே மூணு நாளாக கெடுத்துக்கிட்டு இந்த மூணு நாள் வருமானத்துக்கு எடுத்துக்கிட்டு இது பண்ணுறீங்க அப்படிங்குறது தான் உண்மை ஓகேவா ஓகே சரி ஓகே நண்பா உங்களை வந்து வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை நான் புண்படும் மாதிரி பேசியிருக்கேன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து உங்கள் மனசில் புரியும்படி பேசியிருக்கேன்னு நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு தெரிஞ்சே நான் இல்லை எனக்கு நான் தெரிஞ்சே தான் அந்த நிறுவனத்தில் இருக்கேன் இத்தனை நாள் நான் அது யோசிக்கவே இல்லையே அப்படின்னு யோசி இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பொதுவாக வந்து நல்லது சொன்னால் எல்லாேருக்கும் வந்து கோபம்தான் வரும் வெறுப்பும் வீண் கமெண்ட்டும் ஸோ எல்லாமே வரும் ஓகேவா நானே எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நிறுவனம் இப்போ நான் ஓட்டர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டூ வீலரில் போட்டர் ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கிடைக்குதோ போட்ரில் ஆர்டரே வரலன்னு சொல்லிவிட்டு அடுத்து மாறினேன் ஓகேவா அடுத்து மாறினேன் அப்புறம் அடுத்து மாறினேன் அடுத்து மாறினேன் மாறிக்கிட்டே தான் இருக்கிறேன் தவிர அந்த நிறுவனத்தை நான் வெளியே போகல எனக்கு தெரியும் அந்த ஆன்லைன் நிறுவனத்துக்குள்ள போனால் அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம பா ஃபாலோ பண்ணி ஆகணும் இல்லைனா நம்ம ஐடியா பிளாக் பண்ணுவாங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க என்னனாலும் பண்ணுவாங்க அவங்க கையில் தான் அதோடய ஆணிவேர் இருக்குது ஏன்னா ஒரு முதலாளி அவங்க தான் முதலாளி அவங்க கீழே ஒர்க் பண்ணுற நம்ம ஒரு தொழிலாளி ஓகேவா அதான் அதுதான் உண்மை ஓகே ஸோ அதனால தான் என்னோடய கருத்தை இவ்வளோ நாள் இவ்வளோ சொல்ல முடிஞ்சது ஒரு சாதாரண மனிதனாக என்னோட அதோட கருத்தையும் சொல்ல முடிஞ்சது கேட்கையும் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துகொள்ள முடிஞ்சுது ஓகே இதுதான் வந்து என்னோடய இது உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோகளை பதிவு செய்யுங்க ஸோ நாலு பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறத வந்து நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் சொல்கிற கருத்து நியாயம்தான் அப்படின்னு சொன்னிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ ஓகேவா நன்றி வணக்கம்